அண்மைச் செய்தி. தஞ்சாவூர் மாவட்டம் போதலூரில் நடந்து சென்ற பெண்ணை லிப்ட் கொடுப்பது போல் டூ வீலரில் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொஞ்சமும் இல்லாத நிலை இருப்பதை நான் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்துள்ளேன் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் சாலையில் நடந்து சென்ற பெண் ஆறு பேர் கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். பாலியல் வழக்குகளை இவ்வளவு அலட்சியமாக கையாளும் அளவிற்கு நிர்வாகத்தை திமுக அரசு சீர்கெடுத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சட்டம் தன்னை ஒன்றும் செய்யாது என குற்றவாளிகள் துணிந்துவிட்டனரோ என்று நினைக்கும் அளவிற்கு குற்றச்செயல்கள் அதிகரித்திருப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். ஒரத்த நாடு பூதலூர் வன்கொடுமை வழக்குகளின் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இனி ஒரு நிர்பயா தமிழ்நாட்டில் உருவாகக்கூடாது என்ற நோக்கத்துடன் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறாா்.